அலுமினியம் கப்பும் 100 சென்டிமீட்டர் கியூப் கெப்பாசிட்டி, ஒரு கப் இருக்குமா, அந்த கப்போட வால்யூம் எவ்வளோ, டீ கப் மாதிரி, அது வால்யூம் ஆஃப் அலுமினியம் 100 சென்டிமீட்டர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் கிளிசரின். ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம், கிளிசரின் ஃபில் பண்ணியிருக்கோம். Is filled with glycerin at 22 degrees Celsius. Glycerin gene vechukonga. Evlo temperature 22 degrees Celsius. So initial temperature vandu how much glycerin ena kekrana, if any will spill out of the cup. If the temperature of both the cup and glycerin is increased to 28 degrees Celsius. இப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ, 28 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கிளிசரினும் எக்ஸ்பேண்ட் ஆகும், கப்பும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எது வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும்னா கிளிசரின் தான் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். பிகாஸ் லிக்யூட் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும், ஈஸியாக டெம்பரேச்சர் சேஞ்ச் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் கம்பேர் டு பட்டன். ஸோ அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகணும், ஈஸியாக வந்து ஃபில் ஆகி வெளியே வந்துடும், வழிஞ்சிடும். ஏன்னா கப்பு வந்து கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ இதுதான் கீ கான்செப்ட்டு. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிளிசரின். வால்யூம் எக்ஸ்பான்ஷன் என்னது, 3α. 3α ஆர் பீட்டா ஃபார் கிளிசரின். இது வந்து கிளிசரின் எவ்வளோ, 5.1 × 10⁻⁴ டிகிரி செல்சியஸ். அலுமினியத்துக்கு நமக்கு தெரியணும், அலுமினியத்துக்கான எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து எவ்வளோனா, எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் அலுமினியம் ஃபார் கிளிசரின் ஜீன் போட்டுக்கிறேன். அலுமினியத்துக்கு வந்து 23 × 10⁻⁶. ஓகே, ஸோ இதான் ஐடியா. இப்போ எவ்வளோ வால்யூம் வந்து வெளியே வந்து விழுகுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வால்யூம் ஆஃப் கிளிசரின் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கப். ஏன்னா ஃப்ளூயிடு வந்து பொறுத்த வரைக்கும் எந்த கண்டெய்னர் இருக்கோ அந்த கண்டெய்னர் வடிவத்துக்கு மாறி இருக்கும். ஸோ இனிஷியல் வால்யூம் ஆஃப் கிளிசரின் வந்து எவ்வளோ, இதுதான் வால்யூம் ஆஃப் கிளிசரின், ரெண்டுமே ஒரே வால்யூம் ஆஃப் கிளிசரின். இப்போ ஃபைனல் வால்யூம் ஆஃப் கிளிசரின் கண்டுபிடிங்க, ஃபைனல் வால்யூம் ஆஃப் கிளிசரின் மைனஸ் இனிஷியல் வால்யூம் ஆஃப் கிளிசரின் இஸ் அ சேஞ்ச் இன் வால்யூம். இந்த சேஞ்ச் இன் வால்யூமை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் ரெண்டு விஷயமா கம்பேர் பண்ணணும், எது எதுக்கு எதுக்கும் கம்பேர் பண்ணணும், கப்புக்கும் வால்யூம் சேஞ்ச் ஆகுது, கிளிசரினுக்கும் வால்யூம் சேஞ்ச் ஆகுது அட் காமன் டெம்பரேச்சர். ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்கு. அப்போ இது 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, ஹீட் பண்ணும்போது கப்பு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, கிளிசரின் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா எவ்வளோ வால்யூம் வெளியே வந்து விழுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So, முதல்ல வாட் இஸ் அ வால்யூம் சேஞ்ச் ஃபார் கப், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் ஈக்குவல் டு 3α ஃபார் அலுமினியம், கப் இஸ் அலுமினியம் இன்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். வாட் இஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஹியர், 6 டிகிரி செல்சியஸ். இது வந்து கப்போட சேஞ்ச் இன் வால்யூம். ஒரிஜினல் வால்யூம் ஆஃப் கப். அதே மாதிரி change in volume for glycerin, beta del t, volume of cup is equal to volume of glycerin, original volume. So what is the change in volume, first del v g e potunga, rendavadhu equation vechukonga, idu onnavadhu equation vechukonga, rendu la irundhu onna subtract panunga, a rendu la irundhu onna subtract pannum, ena glycerin da adhigama expand aagum. சப்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, வந்து எது காமன் டேம், டெல்டியும் விசியும் காமன் டேம், பிகாஸ் விஜி இஸ் ஈக்குவல் டு விசி. நான் டெல்டி அண்ட் விசி நான் காமன் எடுத்துக்கிறேன், 2 − 1 பீட்டா இன்டு டெல்டி, சாரி பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இந்த எக்ஸ்பான்ஷனை டிடெர்மின் பண்ணுறது, இந்த கோஎஃபிஷியன்ட் டிடெர்மின் பண்ணுறது. வாட் இஸ் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஹியர், 6 டிகிரி செல்சியஸ். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃபைனல் மைனஸ் இனிசி, வால்யூம் ஆஃப் கப் 100 சென்டிமீட்டர் கியூப், பீட்டா வேல்யூ
5.1 into 10 power minus 4 for a glycerin, for aluminium. So doing a simple calculation, we get 0.26 centimeter. What do you mean by 0.26? இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து கிளிசரின் வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வால்யூம் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கிளிசரின் வந்து வெளியே வந்து விழும். திஸ் இஸ் எக்ஸாக்ட் ஆன்சர்.